ஓம்பாலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் மகா பெரியவா அருளிய அபூர்வ உபதேசங்களை கேட்கலாம், வாருங்கள். பெரியவா திருவடியே சரணம். பெரியவாவின் உபதேசங்களை கேட்கலாம், வாருங்கள். உடல் அளவில் தங்களை எல்லோரும் சரி செய்து கொள்வார்கள். ஒருவரும் மனதை அவ்விதம் சரி செய்து கொள்வதில்லை, அதில் அத்துணை அக்கறையும் எடுத்துக் கொள்வதில்லை. கடவுள் திருநாமத்தை நெஞ்சில் ஒரு வினாடி மனம் கசிந்து நினைத்தால் போதும். பூஜை, சேவை, நியமம், விரதம் எல்லாம் நாம் ஆண்டவனை உள்ளத்தால் தொட உபதேசிக்கப்பட்ட அல்லது பரிந்துரை செய்யப்பட்ட கரணங்களே. கடவுள் ஒருவரே, எல்லா ஜீவராசிகளும் அவருடைய சொரூபமே, எங்கும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த விருப்பு வெறுப்பு கொண்ட வேற்றுமை எண்ணம் நிறைந்த பரிவர்த்தனைகள் ஏன்? நாம் ஜபமாலை உருட்டலாம், நெற்றியில் திருநீறு பூசலாம், நீண்ட ஜடை தரிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் கொடிய விஷம் இருந்தால் எப்படி கடவுளை காண முடியும்? எல்லா தீய பண்புகளும் கோபத்திலிருந்தே புறப்படுகின்றன. கோபத்தை கட்டுப்படுத்தியவர்களிடம் தீய குணங்கள் இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து போகும். ஞானம் என்னும் யானை மேல் ஏறி தியானம் என்ற ஆசனம் போட்டு அமர்ந்து கொள். நாய் போன்ற உலகம் நன்றாக குறைக்கட்டும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார் கபீர்தாசர். ஆன்மீகத்தில் ஆத்மார்த்த ஈடுபாடும் உறுதியும் இருந்தால் கடவுளை நேருக்கு நேர் சந்தித்து நம்மால் உரையாட முடியும். வெறும் ஜபமாலையை உருட்டுவதோ, பிராணயாமம் பண்ணுவதோ, பூஜை செய்வது மட்டுமே ஆன்மீகம் ஆகாது, பக்தியும் ஆகாது. இன்னல்களும் தடைகளும் துன்பங்களும் அலைபோல குறுக்கே வந்தாலும் அஞ்சாத நெஞ்சும் விடாமுயற்சியும் பொறுமையுணர்வு கொண்டு வெற்றி பெறுவதில்தான் ஆன்மீகத்தின் வெற்றி இருக்கிறது. பக்தி லட்சணம் அங்கேதான் தெரிய வருகிறது. இன்பத்தைப் போல துன்பமும் கடவுளின் வரப்பிரசாதமே. அதன் மூலமும் கடவுள் நமக்கு கருணையே புரிகிறார். கடவுள் எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். மனித பிறவியை பெறுவதற்கு நாம் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறோம். கடவுளின் திருப்பெயரை திரும்ப திரும்ப சொல்வதே ஜபம். இந்த கலியுகத்தில் கடவுளை அடைய இதுவே எளிய வழி. பக்தியால் மலைகளை கூட பெயர்த்து விட முடியும். எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொள்வதும், இன்ப துன்பத்தை சமமாக ஏற்றுக்கொள்வதும், பகை உணர்வு கொள்ளாமல் எல்லோரையும் நேசிப்பதுமே உண்மையான பக்தனின் அடையாளமாகும். கடவுளை சரணடைந்தால் விதியை கூட மாற்றும் சக்தி உண்டாகும். கடவுளின் கருணை எல்லோருக்குமே இருக்கிறது. அவரிடம் தனியாக எதையும் கேட்டு பெற தேவையில்லை. மனதில் இடைவிடாமல் இறைவனை சிந்தித்தால் அவரோடு ஐக்கியமாகி விடலாம். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இப்பொழுது நமது சிந்தனை முழுவதும் உலக விஷயங்களை பற்றியே இருக்கிறது. இறைவனே, என்னை உன்னிடம் சேர்த்தருள்வாயாக. உன்னிடம் நான் போகம் முக்தி ஒன்றையும் கேட்க மாட்டேன். எனக்கு பக்தி தானமாக அருள்வாயாக. வேறு ஒருவரிடமும் இரத்தல் செய்ய மாட்டேன். உன்னைத்தான் இறப்பேன் என்று விடாது பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் நம் எல்லோருக்கும் சொந்தமானவர். அவரை தீவிரமாக வணங்குபவர்களுக்கு அவரது தரிசனம் மிக விரைவாக கிடைக்கும். நதியானது கடலில் சங்கமமாவது போல் நம் மனம் இறைவனிடத்தில் சங்கமமாகட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைவோம் நண்பர்களே. வணக்கம்.